Happy birthday, Captain. Happy birthday, Captain. Happy birthday, Captain. Vijayakanth sir. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன். விஜயகாந்த் அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன். பிறந்தநாள் வாழ்க்கை விஜயகாந்த். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த். ஹாப்பி பர்த்டே கேப்டன். தலையே வந்தான நம்ம வாஜாரவர். இப்போ விஜயகாந்த் அப்படின்னு பேர் சொன்ன உடனே உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரோன்னா என்ன விஷயம்? விஜயகாந்த் சொன்ன பேர் சொன்ன உடனே ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். ஏழைனா தொழிலாளினா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இல்லாதவங்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை இது ரசிகர் மன்றத்திலேருந்து இது கட்சி ஆரம்பித்த வரைக்கும் பண்ணிட்டுருக்காரு. விஜயகாந்த் என்னன்னா அந்த அரசியல் ஊழல் மட்டத்தில் உண்மையாக நேர்மையாக இருப்பார்ல, எதையும் போல்டாக செய்வார், சாப்பாடு நிறைய பேருக்கு போடுவார், சினிமா துறை எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்காரு, எத்தனையோ டேரக்டர் உருவாக்கிருக்காரு, எத்தனையோ ப்ரொடியூசர் உருவாக்கிறார். சினிமாவே இன்றைக்கி நடிகர் சங்க கடனே அவர் தான் அடித்தார். நீ சினிமாவே இருக்குன்னா அவரை நம்பி தான். ரொம்ப கிரேட் மனுஷன், ஜென்டில்மேன். கேப்டன் மாசு நல்ல நடிகர், அவர் நல்லா பேசுவார், எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் பாடுற பாட்டு தான் ஞாபகம் வருது. விஜயகாந்த்னு பேசுனா அவர் நடிகத்தில் சூப்பர். கேப்டன் விஜயகாந்த் பேர் சொன்னோடனே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அவர் சினிமாவில் நடித்த படங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அவர் ஒரு நல்ல குணங்கள். அப்புறம் வந்து அவருக்கு நிறைய பேருக்கு ஒரு அவங்க வீட்டுக்கு போனாலே சாப்பாடை போடாமல் அனுப்ப மாட்டார். அவர் வீட்டுக்கு போனாலும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா ஆக்ட் பண்ணுவார், ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு. ஓரளவுக்கு செய்வார், மிகச்சிறந்த மனிதர், மிக நல்ல உள்ளம் கொண்டவர், உதவும் மனப்பான்மை, ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர். அடுத்து அரசியலும் சரி சினிமாவிலும் சரி தைரியசாலி, மிகப்பெரிய தைரியசாலி, முன்னாள் சிஎம்ஏ எடுத்து பேசக்கூடிய தன்மையுடைய ஆள், நல்ல உள்ளம். இந்த படத்தில் வந்து அந்த நாட்டை பற்றி நல்லதாக சொல்லுவார், அந்த மாதிரி தான் வரும். அவரை பொறுத்த அளவு கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷன், கிராமப்புறத்துலேருந்து வந்தவர், நல்ல ஒரு சூப்பர் நடிகர்னு சொல்லலாம். அரசியல் விஜயகாந்த், சினிமா விஜயகாந்த், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு அரசியல் விஜயகாந்த் பிடிச்சிருக்கு. மக்களுக்காக ஓடி போய் குரல் கொடுத்து எல்லாத்துக்குமே, ஒரு ஏழை மக்கள் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வந்து குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை அவரால் முடிஞ்சதை தீர்த்து வைப்பார். எந்த துறை எடுத்தாலும் அவர் கில்லி தான், எந்த துறை வேணால் அவரை நம்பி கொடுக்கலாம். அவருக்கு மிஞ்சின துறை எதுவுமே கிடையாது. ஜென்டில்மேன், நல்ல மனுஷன். தமிழில் சொன்னான் சினிமா தான் பிடிக்கும் எங்களுக்கு, அரசியல் எல்லாம் பிடிக்காது. சினிமா விஜயகாந்த் தான் முதல்ல, அப்புறமேட்டு தான் அரசியல். அவரை பார்த்தானுமா எல்லாருமே அப்படியே டைவ் அடிக்கிறது அடிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. விஜயகாந்தை பார்த்து தான் எல்லாம் டைவ் இப்படி குதிக்கிறது அப்படி குதிக்கிறது எல்லாம் பண்ணதுக்கு ஆரம்பித்தது. சினிமா விஜயகாந்த் தான் அருமையாக காட்டிச்சுக்கிறாரு, அவர் தான் பிடிக்கும். சினிமா விஜயகாந்த் தான் பிடிச்சிருக்கு. விஜயகாந்த் வந்து சினிமா நடிகர் நல்லா பிடிக்கும், ஆனால் அரசியலுக்கு வந்தது பிடிக்கல. அரசியல்வாதிகள் இப்போ நம்மளுக்கு இது இல்லை, படத்தில் தான் ரொம்ப பிடிக்கும். அரசியல் விஜயகாந்த் பிடிக்கும். எதுனால? ஏன்னா அரசியலில் நல்லவைகளே செய்யணுன்ட்டு விரும்புகிறோம். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அரசியல் விஜயகாந்த்னா ஒரு அவர் பேசுகிற விதம் ஒரு சிலருக்கு பிடிக்கல, அது வந்து அவரோட நேச்சுரல். அது அதனால் வந்து அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவரோட நல்ல குணசதை மனசதான் பார்க்கணும் தவிர அவரோட கேரக்டர் இது. இப்போ ஒரு நல்ல குணம் ஒருத்தவங்களுக்கு மனசார சாப்பாடு போகிற அதுவே பெரிய விஷயம். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. சினிமா விஜயகாந்த் தான் பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனால் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்கு செய்யறதில் அவரை மாதிரி ஒருத்தவர் யாரும் வர முடியாது. இப்போ விஜயகாந்த் வந்துட்டு மறுபடியும் நல்லா இப்போ உடல் நலம்லாம் உங்களுக்கு இதுவாக இருக்குல்ல, அது வந்துட்டு சரியாகி மறுபடியும் வந்தாங்கன்னா இந்த கட்சி கூட அவர் வந்துட்டு இணையலாம், நல்ல கூட்டணியாக இருக்கணும், எந்த கட்சி சொல்லுவீங்க? அது பற்றி வந்து தலைவர் தான் யோசிப்பாருமா, அது வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியாது. டிஎம்கேங்க. அவர் தனியாக நின்னாலுமே அவர் மவுசு அப்படியே வந்துன்னு இருக்குமா. விஜயகாந்த் உங்கள் முன்னாடி வந்தால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? அரசு நல்லபடியாக போனோம்னா நல்லா மக்கள் நல்லா செய்யணும்னு சொல்லுவோம். எங்களுக்கு நல்லதை செய்யுங்க. இருக்கிறதுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஒரு சொந்த வீடு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா நல்லா இருக்கும். விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இல்லை, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் நினச்சா ஆகலாம். ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ உடனே பாதிக்கல. அவரால் நெல் நடக்க வந்து நிறைய இருந்தது. இருந்த பிரச்சனையால் தான் அவர் இந்த மாதிரி ஆகிட்டார். பிரச்சனையால் தான் இந்த மாதிரி இல்லை விட்டு அவர் சிஎம்ஏ ஆகிருப்பார். என் ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து அவர் தான் வந்திருப்பார். அவர் உடல்நல சரியாகி வெளியே வந்தார்னா, அதாவது எலெக்ஷன் பை எலெக்ஷன் மறுபடியும் வந்துச்சுன்னா அவர் நின்று சிஎம்ஆ கூட வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. மக்களுடைய செல்வாக்கு இருந்து உடனே இறங்கி வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுல விஜயகாந்த் அடிச்சு எந்த ஒரு அவர் மாதிரி யாருமே வர முடியாது. நல்லா ஆகி வரணும் தான் வேண்டுறாங்க எல்லாம்.
கண்டிப்பாக நல்லா ஆகி வருவார் நினைக்கிறோம். வந்தால் நிலையே திரும்பி உங்கள் மாதிரி பசங்களுக்கு வயசானவங்களுக்கு கூட அவ்வளோ செய்கிறார் அவர். கண்டிப்பாக வரணும், நல்லா ஆயிடணும். விஜயகாந்த்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த ஒரு லுக்கு தான்ப்பா. அப்படின்னா கவுண்டர் விஜயகாந்த் வானத்து போலீஸ் அதுவும் படம் சூப்பராக இருக்கும். ஒரு குடும்ப கதை, அதை நல்லா நடிச்சிருக்காரு அவர். போலீஸ் தான் சூப்பராக இருக்கும். கேப்டன் பிற்பகல் ரொம்ப கெத்தாக நடிச்சிருக்காரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரபத்தனை மாதிரி வீரபத்தனை பிடிக்கிறதுக்கு சபதம் எடுத்து போகிறாருல, அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப. அந்த படத்தை தொடர்ச்சியாக ஒரு 13 வாட்டி விடாமல் போகவே பார்த்தேன். போலீஸ் விஜய் சொக்கத்தங்கம் படத்தில் நல்லா ஒன்று நினச்ச பாட்டு நல்லா இருக்கு. செந்தூரப்பூவே கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷன் ஷாக் அடிக்கும், நரசிம்மாவை தொட்டா எல்லா இடமும் ஷாக் அடிக்கும். துளசி வாசம் மாறினால் மூலம் ஆனால் தவசியோடைய வாசம் மாறாது. தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. We'll be right back.